வாரியர் ப்ரின்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம ப்ரீவியஸாக அந்த ஐஆர்சிடிசியில் எப்படி லாகின் க்ரியேட் பண்ணணும், ஸோ டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். தக்கல் டிக்கெட் எப்படி புக் பண்ணணுங்கிறது பார்த்தோம். ஸோ வளர்ந்து வர இந்த டெக்னாலஜியில் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் வச்சு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க ஐஆர்சிடிசி. ஸோ அதில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஐஆர்சிடிசியோடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்டு, இது ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் டைரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வச்சு எப்படி அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்னு ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் டிக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்க யூஸ் ஐடி பாஸ்வேர்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம டிக்கெட் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு டேட்டுக்கு ஏதாச்சும் டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். சர்ச் ட்ரெயின் கொடுங்க. கொடுத்தது பிறகு பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட்டில் வந்துடும். ஸோ இப்போ நான் அதில் தக்கல் டிக்கெட் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன் நாளைக்கு. ஓ இப்போ 9:00 தான் ஆகுது. ஸோ 11:00 வந்து தக்கல் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு பின்னாடி தான் இந்த தக்கல் டிக்கெட்ஸ் இருக்கா அவைலபிள் இருக்கா என்னென்னு செக் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குருவாயூர் சென்னை எக்ஸ்பிரஸில் இப்போ டிக்கெட் இருக்குது. ஸோ இதில் புக் நவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பேசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஆட் சைல்டு 5 இயர்ஸ் பிலோ இருக்கிற சில்ட்ரன்ஸோட ஒரு டூ சில்ட்ரன்ஸோடைய நேம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ப்ரிஃபரன்சஸ் அதாவது வந்து லோயரா மிடிலா அப்பரா இல்லை சைடு அப்பரா சைடு லோயராங்கிறவங்க அந்த ப்ரிஃபரன்சஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுன்ற மாதிரி இருந்தால் ஜிஎஸ்டி அந்த நம்பர் டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் பேசஞ்சர் நான் கொடுக்குறேன் இல்லை நேம் கொடுக்குறேன். ஜெண்டர் செலக்ட் பண்ணுறோம், நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணுறோம், ப்ரிஃபரன்சஸ் இப்போ நான் லோயர் கொடுக்குறேன். பின்னாடி மொபைல் நம்பர் கொடுங்க, கொடுத்துட்டு புக் டிக்கெட் கொடுக்கலாம். இதில் ஜென்ரேட் பண்ணுறேன் அந்த கேப்சாவை டைப் பண்ணுவோம். ப்ரொசீட் டு பே. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இ வேலட்ஸ், அதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பணத்தை வந்து இ வேலட்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அதை டிக்கெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம் இருக்குது, ஏர்டெல் மணி இருக்குது, அதே மாதிரி பிஹெச்ஐஎம் இந்த கேட்வேஸ் பார்த்தீங்கன்னாக்க பேடிஎம் மூலமாக போனோம்னா நம்ம எல்லா இன்டர்நெட் பேங்கிங்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதுவும் ஒரு மெர்ச்சண்டாக செயல்படுறாங்க பேடிஎம்ங்கிறது. ஸோ கொடுத்தோம் அப்படின்னாக்க பேடிஎம் போயிடுச்சு. இதில் வந்து டெபிட் கார்டாக கிரெடிட் கார்டாக ஸோ நெட் பேங்கிங் பேடிஎம் வேலட் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து கொடுத்துட்டு நம்மளோட யூஸ் ஐடி பாஸ்வேர்டு இப்போ நான் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பே நாவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அனதர் அப்ளிகேஷன்ஸும் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஆண்ட்ராய்டில் இருக்குது அதை நம்ம எப்படி ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் வாரியர் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் பெல் சிம்பல். தேங்க் யூ.